இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்கள்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க, நிறைய லைக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய வீடியோஸுக்கு நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரியலி தேங்க்யூ ஃபார் யூ. அண்ட் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது, புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்சிசில ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட் வந்து ஸ்பௌஸ் ஓபன் ஒர்க் பர்மிட்டுக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட் வந்து நமக்கு ஒரு நல்ல நியூஸா அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க பாருங்க. நீங்க இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்ல இமிகிரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பௌஸ் ஒர்க் பர்மிட்டை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா படிக்க வராங்களா, அதாவது ஸ்டூடெண்ட் விசால எடுத்து படிக்க வராங்களா கனடாக்கு, அவங்களோட ஸ்பௌஸுக்கு ஓபன் ஒர்க் பர்மிட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம் இனிமே அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுவுமே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பௌஸுக்கு வந்து ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து ஸ்டூடெண்ட் பர்மிட்டில் வந்து அவங்க சப்போஸ் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஒர்க் பர்மிட்டில் வந்தாலும் ஒய்ஃபால இங்கே ஓப்பன் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு ஒர்க் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஓப்பன் ஒர்க் பர்மிட் நாங்கள் இனிமேல் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே யாருக்கு தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரிஸ் எல்லாம் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஓப்பன் அவங்களோட ஸ்பௌஸுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் தருவோம். அதே அண்டர் கிராஜுவேட்ஸுக்கோ இல்லைன்னா டிப்ளமாஸ்க்கோ இல்லை பாலிடெக்னிக்கில் ஏதாவது படிக்க வரீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்பௌஸுக்கு வந்து நாங்கள் ஓப்பன் ஒர்க் பர்மிட் இனிமேல் தரமாட்டோம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசி அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ஸ்பௌஸ் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டை ஸ்டாப் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக வந்து படிக்க வராங்களே கனடாக்கு, அதாவது இந்தியாவிலேருந்தோ இல்லை ஸ்ரீலங்காவிலேருந்தோ இல்லைனா வெளிநாட்டிலேருந்தோ எங்கேருந்தோ வந்து கனடாக்கு வந்து படிக்க வரவங்க ஸ்டூடெண்ட்டோட ஸ்பௌஸுக்கு வந்து ஓப்பன் ஒர்க் பர்மிட்டை இனிமேல் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து சில கேட்டகரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கோ இல்லை டிப்ளமாவோ இல்லை சாதாரண கோர்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் பர்மிட்டில் வந்தீங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸுக்கு நாங்கள் ஓப்பன் ஒர்க் பர்மிட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர சப்போஸ் நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிக்க வரலாம் இல்லை டாக்டரேட் டிகிரி படிக்க வரலாம் இந்த மாதிரி டிகிரிஸ் நீங்கள் படிக்க வந்தீங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸுக்கு நாங்கள் ஓப்பன் ஒர்க் பர்மிட் தருவோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மார்ச் மாதம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை தவிர சம் எக்ஸப்ஷனல் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பௌஸோ இல்லை உங்கள் பார்ட்னர்ஸோ வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே வரலாம், அவங்களோட ஸ்பௌஸ் வந்து டாக்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரி படிச்சிருக்கலாம் இல்லை பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்கலாம் இல்லை டாக்டர் ஆஃப் மெடிசின் படிச்சிருக்கலாம் இல்லை ஃபார்மசிக்கு படிச்சிருக்கலாம் இல்லை பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனுக்கு படிச்சிருக்கலாம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸில் இந்த மாதிரி அவங்க ஸ்பௌஸுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் தராங்க. இப்போது இப்படி ஒரு ரூல் அவங்க போட்டதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒர்க் பர்மிட்டில் வந்து வரவங்க வந்து முன்னாடியெல்லாம் ஒய்ஃப் வந்து ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட் படிக்கிறவர் வந்து வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஒய்ஃப் வந்து வேலை பார்த்துட்டாலே இங்கே இந்த கனடாவில் வந்து ஓரளவுக்கு சர்வே பண்ண முடியும், வீட்டு வாடகையெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு அவங்களெல்லாம் சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபுக்கு வந்து அவங்க ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுக்காததுனால அவரையும் கூட்டிகிட்டு வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்பௌஸையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்க முடிஞ்சு சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ இருக்கிற கனடா நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா போன மார்க்ஸில் வந்து 6.1% கூட இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு லாஸ்ட் 2 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில் இப்போ ஸ்டூடெண்ட் ஒர்க் பர்மிட் வந்து மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இல்லாமல் வந்து இப்போ உங்கள் ஸ்பௌஸுக்கு வந்து அவங்க ஓப்பன் ஒர்க் பர்மிட் இல்லைன்னு சொன்னதுனால இங்கே வந்து சர்வே பண்ண முடியுமானா கொஞ்சம் இது வந்து கஷ்டம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ எல்லாருக்குமே இன்னொரு டவுட் வரும், என்னன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் ஆல்ரெடி நான் இருக்கேன், நான் ஸ்டூடெண்ட் பர்மிட்டில் தான் இருக்கேன், நான் மார்ச் 19th முன்னாடியே வந்து என்னோடய ஸ்பௌஸுக்கு வந்து நான் ஓப்பன் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணிட்டேன், இந்த இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது, இது வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து நீங்கள் மார்ச் 19th முன்னாடி உங்கள் ஸ்பௌஸுக்கு நீங்கள் ஓப்பன் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது வந்து இந்த புது ரூல் வந்து யாரெல்லாம் மார்ச் 20th அதை அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த புது அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்ளிகபிள். நீங்கள் மார்ச் 19th முன்னாடியே
உங்கள் ஸ்பௌஸுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்பௌஸுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆஸ் பர் யுவர் டாக்குமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி கனடாவில் இருக்காங்களா, இப்போ வந்து கனடாவில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல நியூஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கனடாவில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதே இல்லை இந்த நிலைமையில வந்து. அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. சரி, இந்த மாதிரி ரூல் கொண்டு வரதுனால நம்ம கனடாவில் ஆல்ரெடி இருக்கிறவங்கள ஓப்பன் ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களோ இல்லை ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ கனடாவில் நீங்கள் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு குட் நியூஸ் தான் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் என்னோடய ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.